உங்களுடைய சேலரி 10,000 ரூபாய் இருந்தாவே போதும், உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வணக்கம், ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரும் ஆப்புகள ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயம் நோ கிரெடிட் ஹிஸ்டரி ரெக்கார்டு. கிரெடிட் ஹிஸ்டரியே உங்களுக்கு இல்லைன்னா கூட நாங்க உங்களுக்கு லோன் தரோம் சொல்றாங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே நாங்க உங்களுக்கு லோன் தரோம். அது நீங்க குறைஞ்சபட்ச இஎம்ஐ ஈஸியா கட்டிட்டு போகலாம். 1 லட்சம் ரூபாய் நீங்க லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 980 ரூபா தாங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு போகலாம்னு சுலபத்தவணையே ரொம்ப சுலபமா உங்களுக்கு தராங்க. இது இல்லாம நிறைய விதமான ஆஃபர்லாம் அவங்க கொடுக்குறாங்க. லோன் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், என்ன ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, இல்லை யார் யாரெல்லாம் உபயோகித்து என்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, என்ன விதமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா நான் அடுத்து தான் முடிவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல இந்த ஆப்புக்கு என்னென்ன விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன விதமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன உண்மையா பொய்யான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் வேணும்னா யாருக்கு எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குது முதல் கொண்டு டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜி கே வி ஜே கே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஆப் யார் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரெடிட் ஆப். ஹோம் கிரெடிட் ஆப் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆப் தான். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்காக பிளே ஸ்டோர்ல போகும்போது நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸை படித்தேன். அதில் நிறைய விஷயங்கள் எது அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாசிட்டிவான கமெண்ட்ஸை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்ன ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையாவே பாசிட்டிவானதா, அதை பத்தி ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ண போகுது. ஓப்போன் ஆனவனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அது நீங்கள் கொடுத்த பிறகு செட் பின் நம்பர் கேட்குது, 4-digit பின் நம்பர் போட வேண்டியிருக்கும். அதை நீங்கள் செட் பண்ணி போட்ட பிறகு கன்ஃபார்ம் நம்பர் கன்ஃபார்ம் பின் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்கும், பெர்மிஷன்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்க கொடுத்த பிறகு 3 விதமான அலோஸ் கேட்கும். 3 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 5 lakhs போட்டு கீழே பர்சனல் லோன் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஹோம் கிரெடிட் இந்தியா வுட் லைக் டு போட்டு பெர்மிஷன்ஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அலோன் கேட்கும். அந்த அலோவை நீங்கள் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் லோன் இன் 5 மினிட்ஸ் போட்டு ஸ்டார்ட் லோன் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்னதாக கண்டினியூ நீ இங்கிலீஷில் வேணுமா ஹிந்தியில் வேணுமா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கிலீஷே போட்டிருக்கேன். அதை கொடுத்த பிறகு ஸ்டார்ட் லோன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வி நீட் ஏ ஃபியூ டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டு செலக்ட் லோன் பர்பஸ் கேட்குது, ரீசன் கேட்குது. நிறைய விதமான ரீசனுக்கு லோன் தராங்க. நான் வந்து ஹோம் ரிலேட்டட் விஷயங்கள் ஒரு ஆப்ஷனில் போட்டிருக்கேன். இன்கேஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி எஜுகேஷன் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அது நீங்கள் போட்ட பிறகு கீழே செலக்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்கு. நான் வந்து சேலரி பர்சனல் ஆப்ஷனே கொடுத்துருக்கேன். அது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் கேட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25,500 ரூபா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். அதை போட்ட பிறகு கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வி வாண்ட் டு நோ யூ பெட்டர் போட்டு செல்ஃபி அம்மா பேன் நம்பர் அது பேன் கார்டு. ஸோ செல்ஃபி நீங்கள் எடுக்கணும. செல்ஃபி எடுத்து முடிச்ச பிறகு பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோட்டோ பிடிச்சா போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது. அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப வேண்டியிருக்கும். வேறு எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் அவங்க கொடுத்துருந்தாலும் ஆதார் கொடுக்குறது தான் பெட்டர் சேஃப். ஸோ நீங்கள் ஆதார் கொடுத்தீங்கன்னா வேலை நடக்கும். ஆதார் கார்டை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இப்போ கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகி எவ்வளோதான் உங்களுக்கு அமௌண்ட் சேங்ஷன் ஆயிருக்கோ அதுக்கப்புறமா தான் இஃப் நெசசரி அது வந்து கேட்பாங்க. அவசியமான மட்டும்தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹாப்பி டு ஆஃபர் யூ ஏ பர்சனல் லோன் ஆஃப் போட்டு 1 lakh ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 லட்சம் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க வச்சுக்கலேன். அப்ளை நவ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அந்த எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் டீட்டெயில்ஸ் அது ஒரு ஆப்ஷனில் போட்டு வந்துடுது. இது ஓகே ஆயிடுச்சு எங்களுக்கு போதும் சப்மிட் ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். இந்த 1 லட்சம் ரூபா அப்படி வரும்போது கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே போனாலே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே 19 வயதுலேருந்து 68 வயதுடைய அனைத்து இந்திய குடும்பம் லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. உங்களுடைய சேலரி 10,000 ரூபாய் இருந்தாவே போதும், உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க.
செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 120,000 வரைக்குமே உங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஐடி ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப், அப்போ 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதுதான் வெப்பாஸ் சொல்றது. அப்போ ஒரு செல்ஃபி நீங்க ஒண்ணு எடுக்க வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளவு தராங்க பாத்தீங்கன்னா, அந்த லோன் அமௌண்ட்ல தான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். 5 லட்சம் வரைக்குமே லோன் தருவதாக இங்க அறிவித்து இருந்தாலும் அதுக்கு சில நிபந்தனைகளை சொல்றாங்க. ஏற்கனவே ஹோம் கிரெடிட்ல நீங்க லோன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தராங்க. புதுசா இப்பதான் நீங்க வந்து ஆப்ல டவுன்லோட் பண்ணி லோன் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமா லோன் இவங்க தராங்க. பொதுவாகவே லோன் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு முன்பாக என்ன பண்ணுவோம், ஸ்டார் ரேட்டிங் பார்ப்போம் இல்லையா. அப்படி இந்த ஹோம் கிரெடிட் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக ஸ்டார் ரேட்டிங் பார்க்கும்போது சில கமெண்ட்ஸை நம்ம படிக்க வேண்டியது இருந்தது. படிக்கும்போது என்னன்னா லாகின் ஆக மாட்டேது, நிறைய விதமான கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து எல்லாமே சப்மிட் ஆயிடுச்சு ஆனா வந்து பணம் எனக்கு வரல, ஒரு வாரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ 7 டேஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கூட எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, கான்டாக்ட் பண்ண முடியல, எனக்கு என்னோட ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லாகின் ஆக மாட்டேது, ஏதோ பின் நம்பர் பிரச்சனை வருது, இல்லாட்டி இமெயில் பிரச்சனை வருது, எரர் வருது, நிறைய விதமான கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெகட்டிவாக இவங்க சொன்ன விஷயங்கள் உண்மைதானான்ட்டு நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாகின் பொறுத்த வரைக்குமே நான் போயிட்டு லாகின்லாம் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 3-4 தடவை கூட பண்ணி பார்த்தேன், லாகின்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன் லாகின் பிரச்சனை நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பரோட இணைக்காம வச்சிருப்பாங்க. சிலர் அக்கௌண்ட் நம்பர்ல கூட மாத்திட்டு இருப்பாங்க, அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பருக்கும் மொபைல் நம்பருக்கு தப்பா கொடுத்து வச்சிருப்பாங்க, இதெல்லாம் லாகின்ல வர பிரச்சனை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, நான் கான்டாக்ட் பண்ண என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, யாரும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க சொல்லியிருக்காங்க. சாட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ஒருவேளை அவங்க தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால ஹோம் கிரெடிட் ஆப்ல நான் அந்த பார்த்துட்ட பிறகு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த டைம்ல நீங்க சார்ட் பண்ணா ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 க்வெஸ்சன்ஸ் போட்டேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன்சர்ஸ் வருது, லைவ்ல தான் இருக்கு. ஸோ கான்டாக்ட் போட்டதுலாம் பிரச்சனை கிடையாது. பாசிட்டிவான கமெண்ட்ஸும் நான் படிச்சேன். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு சிலர் என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து ஈஸியா வந்து இஎம்ஐ கட்ட முடிஞ்சதுன்ட்டு நிறைய பேர் அவங்க விஷயத்துல சொல்லியிருக்காங்க. ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி சொல்லுறத வந்து நம்ப முடியல, ஏன்னா வட்டி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 24% 49.5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி போடுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாசத்துலேருந்து 48 மாசம் வரைக்கும் இஎம்ஐ நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம் சொல்றாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே 2.5% 5% வரைக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் போயிருக்கும், போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியல. சில ஆப்ல ஆன்போர்டிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க, இவங்க வேற ஒரு புது பேர் வச்சிருக்காங்க, அது வந்து 0 to 250 வரவங்க சொல்றாங்க. மொத்தத்துல இந்த ஹோம் கிரெடிட் ஆப் எப்படிப்பட்டது அப்படி கேட்டீங்கன்னா, வட்டி அதிகம், அது சத்தமாவே சொல்றேன், வட்டி அதிகம், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம், கன்வைசிங் ஃபீஸ் அதிகம், பெனால்டி ஃபீஸ் அதிகம், எல்லா ஆப்லயும் போடுற அதே வட்டி தான் போடுறாங்க. ஒரு வித்தியாசமும் கிடையாது, உங்களுக்கு சீக்கிரத்துல பணம் கிடைக்கும், மற்றபடி எல்லா வட்டியும் எல்லா விதமான சார்ஜஸும் உங்களுக்கு வரும். ஸோ இவங்களும் நல்லவனா கெட்டவனான்ட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரோஜமாக்க மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.